செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, சீன பொருட்களை புறக்கணிப்பது என்பது சாத்தியமா? கடந்த ஜூன் 15ஆம் தேதி லடாக் கிழக்கு கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் ஏற்பட்ட மோதலில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 20 பேர் கொல்லப்பட்டனர். 70க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பலத்த காயமடைந்தனர். இந்த மோதலுக்கு பிறகு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பலதரப்பட்ட மக்கள் சீன பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். அதேபோல நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சில உறுப்பினர்களும் மத்திய அமைச்சர்களும் இதே கோரிக்கையை முன்வைத்து சீன பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர். அதேபோல அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பு, கெயிட் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்பு 3000க்கும் மேற்பட்ட சீன பொருட்களை வரிசைப்படுத்தியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு இந்த கூட்டமைப்பு சீனாவிலிருந்து எவ்வளவு பொருட்களை இறக்குமதி செய்தது என பட்டியலிட்டதில் சீன பொருட்களின் ஆதிக்கம் இந்தியாவில் அதிகமாக இருந்ததாக இந்த கூட்டமைப்பு அறிவித்தது. ஆனால் தற்போது இந்த கூட்டமைப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், 2021ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் நாங்கள் 3000க்கும் மேற்பட்ட சீன பொருட்களை பட்டியலிட்டு இருக்கின்றோம். இதில் 500க்கும் மேற்பட்ட சீன பொருட்களை இந்திய வர்த்தகத்தில் விற்பனைக்கு வாய்ப்பில்லாமல் செய்து விடுவோம். இதன் மூலம் 1,00,000 கோடி இழப்பீடு இந்தியாவிற்கு ஏற்பட்டாலும் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் என்று இந்த கூட்டமைப்பு சொல்கிறது. இப்படி பலதரப்பட்ட மக்களும் வர்த்தக நிறுவனங்களும் சீன பொருட்களை புறக்கணிப்பதில் முதன்மையாக இருக்கிறார்கள். இந்த சீன பொருட்கள் புறக்கணிப்பு என்பது இந்தியாவை பொறுத்தவரை சாதகமானது தானா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 2000ஆம் ஆண்டு சீனா இந்தியாவிற்கு 3 மில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது. இது 2019ஆம் ஆண்டு 92.7% மில்லியன் டாலர் அளவிற்கு இந்தியாவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. இன்றைக்கு இந்தியாவின் ஏற்றுமதி செய்யக்கூடிய பெரும்பான்மையான பொருட்கள் நுகர்வு பொருட்களாக இருப்பது மட்டுமல்லாமல் ராணுவ தளவாடங்களை செய்வதற்கான மூலப்பொருட்களாகவும் மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மருந்து நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களாகவும் பல்வேறு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களையும் இன்றைக்கு சீனா ஏற்றுமதி செய்து இந்தியாவிற்கு கொடுத்து வருகிறது. இப்படி சீனாவை சார்ந்தே இந்திய பொருளாதாரம் இருக்கிறது என்கின்ற நிலைதான் யதார்த்தமாக உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீன பொருட்களை புறக்கணிப்பது என்பது சாதகமா, அது எந்த அளவிற்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி குடிசையில் வாழக்கூடிய ஒரு மனிதர் முதல் பணக்காரர்கள் வரை அவர்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முதலில் தேர்வு செய்வது சீன பொருட்களையாகத்தான் இருக்கிறது. ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வருமானத்தின் தன்னுடைய வருமான சக்திக்கேற்ப ஒரு பொருளை அவர் தேர்வு செய்ய வேண்டும், தான் விரும்பிய பொருளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றதாக எது இருக்கிறது என்று சொன்னால் சீனா தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தான் இருக்கிறது. அதே போல ஒரு செல்வந்தர் அவருடைய செல்வத்தை அவருடைய செல்வத்திற்கேற்ற ஒரு தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தரமான பொருட்களையும் எது முதன்மையாக இருக்கிறது என்று சொன்னால் சீன பொருட்கள் தான் முதன்மையாக இருக்கிறது. இப்படி சீன பொருட்கள் தரம் குறைந்ததில் இருந்து உயர்தரம் வரை அத்தனை விஷயங்களிலும் சீன பொருட்கள் பல வகையாக தயாரிக்கப்படுகிறது. இப்படி அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் சீன பொருட்கள் இன்றைக்கு ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு வீடை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய குண்டூசி போடக்கூடிய டப்பாவில் இருந்து குளிர்சாதன பெட்டிகள் வரை சீன பொருட்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது.
இப்படி 3000க்கு மேற்பட்ட சீன பொருட்கள் இன்று இந்திய மக்களின் இல்லங்களில் குடிபெயர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சீன பொருட்களை நினைத்த மாத்திரத்தில் நாம் புறக்கணித்து விட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. இதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சீன பொருட்களை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மாற்றாக இந்தியாவின் உற்பத்தி எப்படி இருக்கிறது, உற்பத்தி மேம்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் வாங்கக்கூடிய அளவிற்கு உற்பத்தி இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. சீனாவை தவிர மற்ற மேலை நாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய நுகர்வு பொருட்கள் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் வாங்கக்கூடிய விலையில் கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது. மலிவு என்று சொன்னாலே சீன பொருட்கள் தான். காரணம் என்ன? சீனாவில் மலிவான பொருட்கள் தயாரிப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் சீனாவில் இருக்கிறது. அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்த சம்பளம், வரி விதிப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. அங்கு கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் மிக இலகுவாக கிடைக்கிறது. அந்த கனிம வளங்கள் அந்த நாடுகளில் அதிகமாக இருக்கிறது. அதே போல இயந்திரமயமாக்கப்பட்டதால் நாளுக்கு நாள் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. லாபம் குறைவாக இருந்து உற்பத்தி அதிகப்படுத்துவதன் மூலம் அதிக லாபத்தை இருக்கக்கூடிய சீனர்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சீனாவை பொறுத்தவரை உற்பத்தி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மேலை நாடுகளில் ஏற்றுமதி மட்டுமே இலக்காக கொண்டு அங்கு உற்பத்தி இருக்கிறது. கண்டுபிடிப்புகள் குறைவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடுகளில் ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக தருவிக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் சீனாவாக இருக்கிறது. இப்படி எலக்ட்ரிக்கல் சாதனங்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, செல்போன்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனை நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் சீனாவின் ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவின் 110 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் சீன பொருட்களை சார்ந்தே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய தேவை சீன பொருட்கள் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உடனடியாக சீன பொருட்களை நாம் புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் அல்லது மேலை நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய குறைவான பொருட்கள், இந்த பொருட்களின் விலை என்பது மிக கடுமையாக விலை உயர்ந்துவிடும். இதனால் வாங்கக்கூடியவர்களுக்கிடையே போட்டிகள் உருவாகி விலை உயர்ந்து தட்டுப்பாடுகள் என்பது மறைமுகமாக ஏற்பட தொடங்கிவிடும். அப்ப சீன பொருட்கள் புறக்கணிப்பதற்கு முன்பாக மத்திய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும். எந்தெந்த பொருட்கள் சீன பொருட்கள் மக்களிடத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றது, அதற்கு மாற்றாக இந்தியாவின் உற்பத்தி எப்படி இருக்கிறது, அதற்கு மாற்றாக மேலும் மேலை நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன, இதையெல்லாம் ஆய்வு செய்து அலசி பொருளாதார வல்லுநர்களோடு ஆய்வு செய்த பிறகுதான் சீன பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வர வேண்டுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கின்ற முடிவில் இன்றைக்கு நாம் சீன பொருட்களை புறக்கணித்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே கொரோனா வந்து இந்தியாவின் பொருளாதாரம் மிக தாழ்ந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் வாங்கும் சக்தி இழந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சீன பொருட்களை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் மறைமுகமாக இது ஒரு பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். வாங்கும் சக்தியை மக்கள் இழப்பார்கள். பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு விலை கடுமையாக உயரும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் மட்டுமல்லாமல் எல்லாவித சாதனங்களும் மிக கடுமையாக விலை உயரக்கூடிய நிலை ஏற்படும். என்றைக்கு திறந்தவெளி பொருளாதார திட்டம் நடைமுறைக்கு வந்ததோ அன்றைக்கே நம்முடைய நாட்டின் உற்பத்தி என்பது மெல்ல மெல்ல குறைந்துவிட்டது. பெரும்பாலான பொருட்கள் மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடியதாகவே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உற்பத்தி குறைவாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீன பொருட்கள் புறக்கணிப்பது என்பது நம் நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைவு செய்துவிடும் என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. இது ஒரு புறம் என்று சொன்னால், நாம் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்கின்றோமே அதையாவது நாம் மேம்படுத்தி இருக்கிறோமா என்றால் மிகவும் மிகவும் குறைவான அளவே நம்முடைய ஏற்றுமதிகள் இருக்கிறது. அரிசி, ஜவுளி, முத்துக்கள், இன்னும் சில ரசாயன பொருட்கள், இதை தவிர சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இந்தியாவில் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் 2000வது ஆண்டு 3 மில்லியன் டாலர் அளவிற்கு இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த சீனா 2019வது ஆண்டு
அணுசக்தியை சார்ந்து செயல்படக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கட்டும், இன்றைக்கு இயந்திரமயமாக செயல்படக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் சீன தயாரிப்புகள் இல்லாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் சீனாவுடைய ஆதிக்கம் என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீன பொருட்கள் புறக்கணிப்பு என்பது இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைய செய்துவிடும் என்பதுதான் பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. மேலும் இன்றைக்கு சீன அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது, இந்த கொரோனா நோய் வந்த பிறகு ஆசிய உள்நாட்டு கட்டமைப்பு வங்கி இந்தியாவிற்கு 750 கோடி டாலர் கடனாக கொடுத்திருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த தொகை பலனளிக்கும் என்கின்ற கோணத்தில் சீனா என்ன செய்திருக்கிறது, இந்த நன்கொடையை இந்த கடனை இந்த இந்தியாவிற்கு வழங்கியிருக்கிறது. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் நிறுவனங்களோடு சீனாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் நிறுவனங்கள் வெளிப்படையான ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு பல்வேறு உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறது. இதில் மட்டும் 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சீன பொருட்களை புறக்கணிப்போம், சீன நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை புறக்கணித்து அந்த நாட்டிற்கு ஒரு நெருக்கடியை நாம் ஏற்படுத்துவோம் என்று நாம் அதிரடியாக நாம் முடிவெடுத்தோம் என்று சொன்னால் இது சீனாவிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துமா என்றால் ஒரு குறைந்த அளவு இழப்பை தான் ஏற்படுத்தும். ஏன் என்று சொன்னால் சீன தயாரிப்புகள் உலகின் பல்வேறு நாடுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி இன்றைக்கும் சீனா வல்லரசாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பொருளாதாரம் என்பது சீனாவை பொறுத்தவரை மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. எந்த ஒரு நிறுவனமும் போட்டி போடக்கூடிய அளவிற்கு, எந்த ஒரு நிறுவனத்தையும் அந்த சந்தையிலிருந்து விரட்டக்கூடிய அளவிற்கு பொருளாதார மேம்பாடு சீனாவில் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை சமீப காலமாகத்தான் இன்றைக்கு நாம் அனைத்து தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். இந்த தொழில்நுட்பத்திற்கு அடிப்படை காரணம் எதுவாக இருக்கிறது என்றால் சீனாவில் இறக்குமதி செய்யப்பட்ட தொழில் நுணுக்கமான பொருட்கள் தான் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தி மக்களின் அறிவுத்திறனையும் அந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்களை பயன்படுத்துவதின் மேம்பாட்டையும் அதிகரித்திருக்கிறது. அவை இதற்கு மாற்றாக மற்ற மேலை நாடுகளிலிருந்து நாம் ஏற்று இறக்குமதி செய்து இந்த போட்டியை சமாளித்து விடலாமா என்று சொன்னால் முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, இன்றைக்கு அரசாங்கமும் மத்திய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் சீன பொருட்களை புறக்கணிப்போம் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்களே, முன்வைப்பதற்கு முன்பு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இதனால் என்னென்ன இழப்பீடுகள் நாம் சந்திக்க போகிறோம், இதை சரி செய்வதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாம் எடுத்திருக்கிறோம் என்பதை எல்லாம் இவர்கள் ஆலோசித்து இந்த சீன பொருட்கள் புறக்கணிப்பை எடுத்தார்கள் என்று சொன்னால் அது நலன் பயக்கும். இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் வரை, ஒரு சிறிய வியாபாரி வரை சீன பொருட்களை சார்ந்தே இன்றைக்கு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென சீன பொருட்கள் புறக்கணிப்பு என்று சொன்னால் பல லட்சம் தொழிலாளர்கள் தொழில் வாய்ப்பினை இழப்பார்கள், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வாய்ப்பினை இழப்பார்கள், அவர்களுக்கு மாற்றுத் தொழில் என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சீன பொருட்கள் புறக்கணிக்கும் என்கின்ற அதிரடியான நடவடிக்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய பின்னடைவை தான் நமக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே சீன பொருட்கள் புறக்கணிப்பு என்பது சமீப காலமாக மக்களிடத்தில் பெரிய பேசக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது, நாட்டின் பொருளாதார மேம்பாட்டை பார்க்கும் பொழுது இது அவசர அவசரமாக எடுக்க வேண்டிய முடிவு அல்ல. நம்முடைய உற்பத்தி, நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் சீனாவிற்கு இணையாக வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் சீன பொருட்கள் புறக்கணிப்பு என்பது சாதகமாக இருக்குமே தவிர ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கின்ற ஒரு முடிவில் நிலையை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு சீர்குலைவை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது என்று கூறி இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். செய்தியும் சிந்தனையும்